புரட்சிதலைவர் எம்ஜி அவர்கள் நடித்த ஆழ்வார்டி மன்னன் திரைப்படம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த சமயம். அப்போதெல்லாம் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் படத்தில் நடித்த நடிகர்களும் ரசிகர்களை மகிழ்விக்க திரையரங்குகளுக்கு நேரில் சென்று படத்தின் இடைவேளையில் தோன்றி ரசிகர்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்தனர். திருநெல்வேலியில் நாடோடி மன்னன் படத்தின் 100வது நாள் விழா கொண்டாட்டத்தின் மாலை நேர காட்சியின் இடைவெளியில் சுமார் 7 மணி அளவில் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மற்றும் பி எஸ் வீரப்பா, நம்பியார், சந்திரபாபு, சரோஜாதேவி போன்றவர்கள் மேடையில் தோன்றி ரசிகர்களை மகிழ்வித்தனர். புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாதுகாவலர் குழுவில் கே பி ராமகிருஷ்ணன், தர்மலிங்கம், முத்து, திருப்பதிசாமி, புத்து நடராஜன், குண்டுமணி உட்பட பலரும் அப்போது புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் உடன் செல்வது வழக்கம். நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிந்து நடிகர்கள் அனைவரும் அவரவருக்கான ஏற்பாடு செய்திருந்த இடங்களுக்கு சென்று விட்டனர். புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த பங்களாவில் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் பி எஸ் வீரப்பா, நம்பியார், சந்திரபாபு போன்றவர்கள் உரையாடி கொண்டிருந்தனர். பக்கத்தறையில் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாதுகாவலர்கள் இரவு உணவை முடித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்தில் நடிகர்கள் அனைவரும் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் இடைபெற்று சென்று விட்டனர். புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்போதுதான் ஓய்விற்காக சற்று ஆய்ந்தார். அப்போது 10 மணி இருக்கும். புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாதுகாவலர் அறைக்கு முன்பு ஒரு வயதான முதியவர் வந்தார். அவரிடம் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாதுகாவலர்கள் வருகைக்கான காரணத்தை கேட்கிறார்கள். தலைவரை காண வேண்டும், ஒரு முக்கிய உதவிக்காக என்கிறார் அந்த முதியவர். உடனே புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாதுகாவலர்கள் இந்த விஷயத்தை புரட்சி தலைவரின் உதவியாளர் சபாபதியிடம் சொல்கிறார்கள். சபாபதியும் புரட்சிதலைவரிடம் சென்று முதியோர் ஒருவர் தங்களை காண வந்துள்ளதாக கூறுகிறார். புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த சமயத்திலா, மணி 10க்கு மேலாகிறதே, இந்த சமயத்தில் வயதான ஒருவர் வந்துள்ளார் எனில் முக்கியமான விஷயமாகவே இருக்கும், உடனே அவரை அழைத்து வாங்கள் என்று சபாபதியிடம் கூறுகிறார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த முதியோருக்கு சுமார் 70 வயது இருக்கும். அழுக்கான ஆடைகள், ஒட்டு துணியுடன் கூடிய வெள்ளை சட்டை, உடன் ஒரு கந்தலான கோட்டும், கையில் ஒரு பழைய குடையும் வைத்திருந்தார் அந்த முதியவர். அந்த முதியவரை கனிவுடன் அழைத்த புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்கள், வாங்க பெரியவரே, இப்படி உட்காருங்கள் என தன் அருகில் அமர்த்தி கொண்டார். அவரது பரிதாப தோற்றத்தைக் கண்டு எம்ஜிஆர் அவர்கள், அவரது கரம் பற்றி சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். தலைவரை காண முடியுமா என்ற சந்தேகத்துடன் வந்த அந்த முதியோருக்கு தான் காண்பது கனவா அல்லது நிஜமா என்ற எண்ணத்தில் உணர்ச்சி பெருக்கில் வார்த்தைகள் தடுமாற ஆனந்த கண்ணீர் வடிக்க துவங்கினார் அந்த முதியவர். அவரை தேற்றிய புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்கள், பதட்டப்படாமல் கூறுங்கள் என்று கூறியதும் பேசத் தொடங்கிய முதியவர், தான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்றும் தனக்கு பென்ஷன் மட்டுமே வருவதாகவும், தற்போது தனது மகள் நிறைமாக கர்ப்பிணியாக இருக்கிறார் என்றும், மருமகன் கூலி வேலை செய்து வருவதாகவும், அவளது பிரசவ செலவிற்கு தன்னிடம் பணம் இல்லை என்று கூறி முடிப்பதற்குள் அவரை மேலும் பேசவிடாத புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவ்வளவுதானே, கவலைப்படாதீர்கள், நல்ல ஏற்பாடாக செய்துவிடலாம், கலங்காதீர்கள் என்று ஆறுதலாக அவரது தோளை மென்மையாக தட்டி கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள். உடனே தனது உதவியாளர் சபாபதியை அழைத்து காதில் ஏதோ கூற உடனே ஒரு கவரில் பணம் வைக்கப்பட்டு அம்முதியோருக்கு கொடுத்தார் புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உணர்ச்சி பெருக்கில் தலைவர் கரம் பற்றி தனது நன்றியை தெரிவித்து சிறு தயக்கத்துடன் மெல்ல மெல்ல புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம், தங்களை காண என் மகளும் என்னோடு இங்கு வந்திருக்கிறாள், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், இதோ நான் அவளை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே புறப்பட்ட முதியோரை தடுத்து நிறுத்திய புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்கள், என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள், 10 மணிக்கு மேல் ஆகிறது, இந்த அகால வேளையில் நிறைமாத கர்ப்பிணியை எதற்காக அழைத்து வந்தீர்கள், மகள் எங்கே, நானே வந்து பார்த்து விடுகிறேன் என்று வெளியே வந்து அந்த முதியோரின் மகளை ஆசீர்வதித்தார் எம்ஜிஆர் அவர்கள். நெஞ்சம் நிறைந்த நிம்மதி பெருமூச்சுடன் அவர்கள் புறப்பட்ட போது புரட்சிதலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது உதவியாளர்களை அழைத்து அவர்களை நிறுத்துங்கப்பா என்றார். அந்த முதியோரிடம்
இந்த இரவு சமயத்தில் கர்ப்பிணி பெண்ணுடன் எப்படி வீடு செல்வீர்கள்? இருங்கள், எனது காரை அனுப்புகிறேன் என்று கூறி தனது காரில் இருவரையும் அனுப்பி வைத்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.